சமீபத்தில் சிவகுமார் அவர்களுடைய காலை தொட்டு வணங்கியிருக்காங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் வேலுமணி ஆரோக்கியசாமி தான் அவருடைய எக்ஸ் தளத்தில் இதை பகிர்ந்திருக்காரு. சமீபத்தில் சிவகுமார் அவர்களும் வேலுமணி ஆரோக்கியசாமி அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ் கார்டன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருந்தாங்க. அந்த டைமில் தான் தலைவர் வந்து சிவகுமார் தலைவர் வீட்டுக்கு என்ட்ரியான உடனேயே சிவகுமார் அவர்களுடைய காலை தொட்டு வணங்கியிருக்காங்க. இது பற்றி வேலுமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவதை வீடியோவில் பார்த்தேன். 5 நாளைக்கு முன்னாடி நான் இதை வந்து அவர்கிட்ட நேரடியாகவே பார்த்தேன். அதாவது தலைவரோட இல்லத்தில் லெஜண்ட் சிவகுமார் அவர்கள் நுழையும் போது சிவகுமார் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கினார். அந்த டைமில் கேமரா வந்து ஆன் செய்யப்படலை. மிகவும் உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் மிகவும் எளிமையானவராகவும் எளிமையாகவும் இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார். 70 மற்றும் 80களில் சிவகுமார் மற்றும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இடையே நடந்த அந்த ஜேர்னி, அந்த உணர்வு பூர்வமான ஜேர்னி பற்றி ரெண்டு பேருமே மாற்றி பேசிக்கிட்டாங்க. அதை வந்து நேரடியாக பார்க்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார். தலைவர் எப்போவுமே மூத்தவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. தலைவரை விட உச்சபட்ச நடிகர் இந்தியாவிலே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவகுமார் அவர்களுக்கு அவருடைய வயசுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் மரியாதை கொடுத்து தலைவர் வந்து அவர் காலை தொட்டு வணங்குறாங்க. ஸோ இதுதான் தலைவரோட அந்த பண்பு. இது வந்து மற்ற நடிகர்கள்கிட்ட நம்ம வந்து இதை பார்க்கவே முடியாது. தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க.